Hi friends, welcome to PUBG Mobile Tamil channel. So idu enoda third video. Already pathina golden mirador locate pandrathu. Next vandu week 2 kana royal pass events enna enna abindra videos na vandu share panninda. So idu vandu enoda third video. Enna pathina eppadi vandu namma royal pass 100 reach pandrathu. அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளேயர்ஸ் என்ன தான் நீங்கள் வந்து ராயல் பாஸ் ஈவெண்ட்ஸ் முடித்தாலுமே நம்மளால் வந்து 100 ராயல் பாஸை அட்டைன் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த ராயல் பாஸ் ஈவெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் எல்லோயிஷ் பேக்ரவுண்டில் ஒரு 4-5 ஈவெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களால் மட்டும்தான் முடிக்க முடியும். ஸோ நார்மல் பிளேயர் ப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்களால வந்து கண்டிப்பாக முடிக்க முடியாது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்குக்கு 5 ஈவெண்ட்டு கணக்கு வச்சிங்கன்னா அப்போ 8 வீக்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிக்காதனால நம்மளால் என்ன பண்ண முடியல, அந்த 100 ராயல் பாஸை ரீச் பண்ண முடியல. என்ன தான் நீங்கள் வந்து அதர் ஈவெண்ட்ஸ் என்ன தான் முக்கி முக்கி முடித்தாலுமே மேக்ஸிமம் 70-75. நான் ஒரு சீசன் வந்து 9th சீசன் நினைக்கிறேன், 9 or 10 தெரில. ஸோ இந்த மாதிரி தான் டெய்லி பிளே விளையாடுமே என்னால் வந்து 70 தான் ரீச் பண்ண முடியும். தட் வாஸ் த மேக்ஸிமம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட செக் பண்ணி பார்த்ததில் அவங்களுமே மேக்ஸிமம் நீங்கள் 75 ராயல் பாஸ் மேலே நீங்கள் வந்து ரீச் பண்ணவே முடியாது. ஸோ அப்படின்னாலே ஆல்டர்னேட்டிவ் அடுத்தது என்ன ரீச் பண்ணோன்னா ப்ரைம் கப்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின் நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ இல்லை அதெல்லாம் கிடையாது அப்படின்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லோயிஷ் பேக்ரவுண்டில் சொன்னேன் இல்லையா, ஒரு வீக்லேயும் இதெல்லாம் நீங்கள் முடிக்க முடியும். ஸோ அப்போ நான் வந்து 700 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணுமா மந்த்லி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக தேவையில்லை. ஸோ எப்படி வந்து நம்மளுடைய ரியல் கேஷை ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம இந்த ராயல் பாஸ் 100 ரீச் பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு என்னென்னா யூஸ்வலாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இ காமர்ஸில் நிறைய பொருட்கள் வாங்கியிருப்போம். ஃப்ளிப்கார்ட் பற்றி நம்ம நிறைய அவேர் ஆகிருக்கோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பர் காயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த சூப்பர் காயின்ஸை பயன்படுத்தி நம்ம வந்து பப்ஜியில் ப்ரைம் பிளேயராக மாறப்போகிறோம். ஸோ அதுதான். ஸோ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஷாப் சூப்பர் காயின் ஐடியாஸ் இருக்குல்ல, சூப்பர் காயின் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பர் காயினில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இப்போ என்னோடய பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 257 இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் இதை சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இ காமர்ஸில் வாங்குறவங்க இருப்பீங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட். ஸோ அமேசானில் இந்த மாதிரியான ஆப்ஷன் இப்போதைக்கே இல்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூப்பர் காயின் பேலன்ஸ் இது நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சூப்பர் காயின் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஏறிட்டே இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் ப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறது எனக்கு 257. நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பர் காயின்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் சேம் சூப்பர் காயின் போயிட்டிங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஏர்ன் ரிவார்ட்ஸ்னுக்கு ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் காயின்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எது எதெல்லாம் ரீடீம் பண்ணலாம் அப்படின்றது வரும். ஸோ இதை ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா கேமிங், இந்த இடத்துல கேம் இருக்குது, கேமிங்கை கிளிக் பண்ணுங்கள். கேமிங்கில் பார்த்தீங்கன்னா எம்பிஎல் இந்த மாதிரிலாம் ரம்மி இதெல்லாம் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பப்ஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 800 சூப்பர் காயின்ஸ் ஆல்மோஸ்ட் 799 சூப்பர் காயின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து பப்ஜியில் ப்ரைம் பிளேயராக ஆகிடும் கிட்டத்தட்ட. எலைட் பிளேயராக நீங்கள் மாறிடலாம். ஸோ எலைட் பிளேயராக மாறும்போது என்ன ஆகிடுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த 100 ராயல் பாஸ் இதை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 சூப்பர் காயின்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 660 யூசி பேக். பார்த்தீங்கன்னா பப்ஜியில் 660 யூசின்றது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அமௌண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒர்த் ருபீஸ் 800, 800 ருபீஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணாமலே நம்ம இதை வச்சு ரீடீம் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 650 காயின்ஸ் தான், 800 இல்லை 650 காயின்ஸ் தான் போலது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நாட் என் ஆஃப் காயின்ஸ்ன்னு கீழே இருக்குது. ஒன்ஸ் உங்கள்கிட்ட 650 காயின்ஸ் இருந்தால் போதும், கீழே ரீடீம்னு இருக்கும், ரீடீமை கொடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ரீடீம் கோடு வந்துடும். சரிங்களா? ஸோ ரீடீம் கோடு வந்த பிறகு அதை எப்படி நான் வந்து பப்ஜியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஒன்ஸ் யூ ரீடிங் திஸ், யூ வில் கெட் ரிசீவ் அ மெசேஜ். அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். கூகுளில் போயிட்டு midasbuy.com இது நோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நீங்கள் வந்து ரீடீம் பண்ண முடியும். midasbuy.com பப்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்கே இருக்குது, பப்ஜி மொபைல் midasbuy.com. இதை நான் கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது என்னாகுதுன்னா, ஸோ இதில் ஷாப்னு இருக்கும் ரீடீம் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் பப்ஜி மொபைல் லாகின் கீழே பாருங்கள், ஷாப் ரீடீம்னு இருக்குது. ஸோ நம்ம ரீடீம் தான் பண்ண போகிறோம். ஸோ ரீடீமை கிளிக் பண்ணுங்கள். ரீடீம் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பிளேயர் ஐடி வெரிஃபிகேஷன், ரீடீம் கிஃப்ட், ரீடீம் கோடு கீழே பார்த்தீங்கன்னா ரீடீம் கோடு வந்து உங்கள் மொபைலுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஐடி வெரிஃபிகேஷன், என்டர் பிளேயர் ஐடி, எது சார் என்னோடய பிளேயர் ஐடி அப்படின்றத நீங்கள் வந்து கேட்கலாம். என்னோடய நிக் நேம் தான் வந்து பிளேயர் ஐடியானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம பப்ஜி ஓப்பன் பண்ணுறோம். பப்ஜி ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ரைட் கார்னரில் உங்களோட லெவல் ஐடி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பாக்ஸ், உங்கள் நேமு, ராயல் பாஸ், எவ்வளோ ராயல் பாஸ் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஐடி 5192604996 ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் உங்கள் ஐடி. அது பக்கத்தில் காப்பி மார்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் காப்பிடுன்னு வரும், நல்லா பார்த்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பிடுன்னு வரும். ஸோ காப்பிடு, ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அதே ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். குரோமுக்கு போயிட்டு பிளேயர் ஐடியில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா செங்கல் சைக்கோ அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் ஏன் இந்த நேம் வச்சுருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஸோ சும்மா ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், ஒரு தமிழ் காமெடி மூவியில் வர நேமோட இன்ஸ்பிரேஷனுக்காக தான் இதை வச்சேன். ஸோ இப்போ இது வந்துருச்சு, நீங்கள் இது வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை வேறு ஏதாவது ஐடியா போட்டுக்கலாம், உங்கள் நிக் நேம் வந்துச்சு உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ அடுத்தது உங்கள் மொபைலில் ரீடீம் பண்ணிங்க இல்லையா ஃப்ளிப்கார்ட் வவுச்சர், அந்த ரீடீம் கோட் அடித்து ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த 660 யூசிக் பேக் இருக்கு இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பப்ஜியில் க்ரெடிட் ஆகிடும். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் எனக்கு 335 இருக்கு இல்லையா யூசிக் கேஷ், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 660 ஆட் ஆகும். ஸோ இந்த 660 வச்சு நீங்கள் இந்த எலைட் பாஸை வாங்கிடலாம். எலைட் பாஸை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ராயல் பாஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதில் இந்த எல்லோ இஷ் பேக்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது இப்போ என்ன ஆகுனா எல்லா ஈவெண்ட்ஸுமே நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து ராயல் பாஸ் 100 வந்து ஈஸியாக ரீச் பண்ணலாம், உங்களுக்கு அது இன்னும் நிறைய கிஃப்ட் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எலைட் நீங்கள் வாங்கினா மட்டுமே ரிவார்ட்ஸில் இந்த கீழே இருக்க பாருங்கள், எலைட் பாஸில் இருந்தால் மட்டும்தான் கீழே இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் நார்மல் பிளேஸ். எலைட் பாஸில் இன்னொரு என்னென்னா ஒரு அட்வான்டேஜ், உங்களுக்கு இந்த 660 வந்து ரீடீம் பண்ண பிறகு உங்களுக்கு கேஷு இந்த எலைட் பாஸில் சப்ஸ்கிரைப் பண்ணால் தப்பாருங்க 600 யூசி கேஷ் உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும். ஆனால் நீங்கள் அதுக்கு 100 ராயல் பாஸ் ஈவன் இது வந்து நீங்கள் ரேங்கை வந்து அட்டைன் பண்ணி ஆகணும், அட்டைன் பண்ணலாம் கிடைக்காது. ஒரு ஒரு 10 ராயல் பாஸுக்கும் கிட்டத்தட்ட 60 யூசி இருக்கும், யூசி கேஷ். இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து 100 நீங்கள் வந்து முடிக்கணும். 100 முடிக்கணும்னா நான் வந்து எப்போ பார்த்தாலும் நைட்டு காலையில் ஃபுல்லாக விளையாடணும்னா அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக அந்த ஈவெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விளையாடினே இருக்கும். அந்த என்னென்ன மிஷன்ஸ் கொடுக்க சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளையாடிட்டே இருக்கணும். ஸோ அதை முடிக்க முடிக்க ஒரு ஒன் டேக்கு ஒரு
டூ த்ரீ ஹவர்ஸ் விளாட்னாலே நீங்கள் போதும், நீங்கள் ஈஸியாக இதை ஆர்பி ஹண்ட்ரட் வந்து ரீச் பண்ணால். அதே போல் உங்களுக்கு 600 யூசி கேஷ் வந்து திரும்ப கிடைக்குது. அந்த திரும்ப கிடைக்கிறத வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு அதை வச்சு நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம், திரும்ப எலைட் பாஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈஸியான வே, எலைட் பாஸ் வாங்கி நம்ம வந்து 100 ஆர்பி ராயல் பாஸ் வந்து ரீச் பண்ணுறது. எப்படி? அதுவும் நம்ம வந்து இதில் வந்து நம்மளோட கேஷை வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி நம்ம வாங்கின ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க பர்ச்சேஸை வச்சு நம்ம ரீடீம் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். தெரியாதவர்களுக்காக இந்த பதிவு. ஸோ நீங்களும் இந்த இகாமர்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரியான காயின்ஸை வச்சுருந்தீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம். ஸோ ரீடீம் பண்ணி நீங்களும் வந்து 100 ஆர்பியை ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணி நிறைய கிஃப்ட்ஸை வந்து நீங்கள் இதுலேருந்து பெறலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆனால் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக நீங்கள் அந்த 100 ஆர்பியை முடிச்சிங்கன்னா திரும்ப உங்களுக்கு 600 கேஷ் பேக். ஆக்சுவலி இது கேஷ் பேக் மாதிரி தான், திரும்ப உங்களுக்கு வரும். அடுத்த சீசன் யூஸ் பண்ணால் திரும்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் சீசன்லாம் ஆர்பி 100 ஆர்பி முடிக்கும்போது திரும்ப 600 யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு சீசன் போயிட்டே இருக்கலாம். ஒரு ஒரு தடவையும் நான் ஒரு ஒரு சீசனுக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் போய் நான் ரீடீம் பண்ணுமோனா தேவையே இல்லை. ஒரே ஒரு தடவை அந்த 650 காயின்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக 100 ஆர்பி சீசன் சீசனாக நீங்கள் வந்து போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். நம்மளுடைய பப்ஜி தமிழ் மொபைல் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் எந்த மாதிரியான வீடியோஸ் ஃப்யூச்சரில் வந்து போடணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.